தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ் பெண் ஒருவர் புலம்பெயர் உறவுகளை குறிவைத்து பண மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். அந்த பெண் எவ்வாறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டார் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலாளின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். ஈழத்தைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் வெளிநாடுகளில் வசிக்கிற புலம்பெயர் உறவுகள், அதுவும் முக்கியமாக முதியவர்களுடைய இச்சைகளை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து பண மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் வந்து அந்த பெண் 5 நாடுகளை சேர்ந்தவர்களை வந்து ஏமாற்றிருக்கிறார். அந்த சம்பவம் எவ்வாறு நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இந்த ஸ்வீடன், நெதர்லாந்து, பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளில் உள்ள புலம்பெயர் ஈழத்தமிழர்கள், அதாவது வயது கூடியவர்களை வந்து இணையத்தில் வந்து தொடர்பு கொண்டு சமூக வலைத்தளங்கள் ஊடாக நண்பர்களாக பழகி பின்னர் நெருக்கமாக பழகி அந்தரங்க புகைப்படங்களை பகிர்வதன் மூலம் நெருக்கமாகி அதன் பிற்பாடு அவர்களுடைய உறவு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டதன் பிற்பாடு அந்த பெண் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால், குறித்த நபர்களிடையிருந்து பல லட்சம் ரூபாய் வந்து பெற்றிருக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து புலம்பெயர் உறவுகள்லேயும் முதியவர்கள் தான் சிக்கியிருக்கிறார்கள். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், திடுக்கிடும் சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெண் வந்து 3 பிள்ளைகளின் தாயார் என்பதுதான் ஒரு ஆச்சரியப்படுத்துகிற விதம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் இந்த விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தி எவ்வாறு வெளிவந்தது என்பது தொடர்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த செய்தி எவ்வாறு வெளியில் வந்ததுன்னு சொன்னால், இந்த குறித்த பெண் ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஒரு நபர்கிட்டையும் வந்து இவ்வாறு பழகி நட்புறவாக பழகி பின்னர் வந்து பல லட்சம் பெறுமதியான ரூபாய் வந்து பெற்றிருக்கிறார். அதன் பிற்பாடு அவருக்கு இந்த விஷயம் விளங்கினா பிற்பாடு போலீஸில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார். அவர் தான் இந்த போலீஸாருக்கு இந்த தகவலை கூறியிருக்கிறார். அதோடு அந்த ஸ்வீடன் நாட்டு நபர் கூறேக்க இப்போ வந்து இவர் ஒரு கனடா நபரோட தொடர்பில் இருக்கிறார். கனடாவுக்கு தான் போகிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் வந்து இனிவரும் காலங்களில் கனடாவுக்கு போய்விடலாம் என்பது தொடர்பாக கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார். உண்மையிலே கேட்க ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பதிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு இளைஞர் யுவதிகள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது உண்டு. அண்மை காலங்களில் சில பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன. அதுவும் எவ்வாறுன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கிறார்களே மாத்திரதா, இல்லை இங்கே இருந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுக்கும் பிற்பாடு தொடர்பை முறித்து கொள்வது, இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. இதன் விளைவுகளாக பல தற்கொலை சம்பவங்களும் இடம்பெற்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த 3 பிள்ளைகளின் தாய் வந்து இவ்வாறு செய்தது எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இந்த பெண் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அல்லது இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்து கொள்ளுங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இதில் யாரை பிள்ளை சொல்கிறதுன்றே தெரியலை. அந்த முதியவர்களும் வந்து தங்களுடைய இச்சைகளை அடிப்படை அதை பயன்படுத்தி தான் இந்த விலையில் வந்து விழுந்து போகிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.